நல்ல ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம தமிழ் கிளாஸில் இனிப்பு செய்யலாமா அப்படின்னு லெசன் பார்க்கலாம். ஒரு காட்டுக்குள்ளே நண்பர்கள்லாம் இருந்தாங்க. அதாவது நண்பர்கள்னால் யார் யாருனா, சேவல், எலி, எறும்பு, அடுத்தது தேனி. ஓகேங்களா, இவங்கெல்லாம் வந்து ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு இனிப்பு செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒன்று கூடும்போது ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ சேவல் என்ன பண்ணுதுன்னா, இப்போ நம்ம ஒரு எதாவது செய்யணும்னா பொருள் இல்லாமல் நம்ம எப்படி செய்ய முடியும்? இனிப்பு செய்கிறாங்கன்னா அதுக்கு வெல்லம் வேணும், சர்க்கரை வேணும், ஏதாச்சும் ஒன்று வேணும் இல்லையா? அப்போ வந்து யோசிக்குது. என்னன்னா, சேவல் என்ன பண்ணுதுன்னா கேழ்வரகு மாவு எடுத்து வருகிறது. சேவல் வந்து நான் போய் கேழ்வரகு மாவு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வருது. அடுத்தது வெல்லம் சுமந்து வருகிறது. கட்டரும்பு போய் நான் வெல்லம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வருது. தேனி வந்து நான் வந்து தேன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுது. அடுத்தது வெட்டுக்கிளி வந்து நான் நெய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெட்டுக்கிளி சொல்லுது. நான் சுண்டலி வந்து என்ன பண்ணுது, தேங்காய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இது மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுமே எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு இனிப்பு செய்கிறாங்க. இனிப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா, இனிப்பு செஞ்சு ரெடி ஆகிடுச்சு. அடையடே கேழ்வரகு உருண்டையிலேருந்து நாமும் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு உருண்டை விருந்து நாமும் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கேழ்வரகையில் உருண்டு பிடிச்சி அவங்க இனிப்பியாக அதை சாப்பிட்றாங்க. விருந்து மாதிரி வச்சு ஒரு இலையில் வச்சு எல்லாருமே சாப்பிட்றாங்க. ஓகேங்களா, ஃப்ரெண்ட்ஸாக எல்லோரும் சாப்பிட்றாங்க. இதில் பாருங்கள், பெயரை சொல்வேன், எழுதி அறிவேன். சேலை, செடி செருப்பு, வேலை வெங்காயம், வெட்டுக்கிளி. படமும் சொல்லும் பாருங்கள், கெண்டி, செங்கல், கட்டரும்பு, எண்ணெய், தெரு, நெல், பெட்டி, மெழுகுவத்தி, வெல்லம். நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே எழுத்து கொடுத்துருக்காங்க. அந்த எழுத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். மேலே ஏ, இங்கே பாருங்கள் ஏ, இங்கே பாருங்கள் இது வந்து நே, இங்கே பாருங்கள் லே கொடுத்துருக்காங்க, இங்கே மே கொடுத்துருக்காங்க, இங்கே பே கொடுத்துருக்காங்களா, அது மாதிரி. இங்கே பாருங்கள், கண்டுபிடிப்பேன் வட்டம் விடுன்னு சொல்கிறாங்க. படத்தை கொடுத்துட்றாங்க, நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும் எப்படின்னா, இங்கே பாருங்கள் வெண்ணெய், பெட்டி, செம்மண், நெல், கெண்டி, செடி, இது மாதிரி கொடுத்துருவாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பெயரை எழுதுவேன். இப்போ இங்கே படம் கொடுத்துட்டாங்க, நம்ம என்ன பண்ணணும், அந்த கட்டத்துக்குள்ளெல்லாம் நேம் எழுதணும், என்னென்ன பொருள்னு சொல்லி நம்ம பேர் எழுதணும். இப்போ இணைத்து எழுதுவேன். இங்கே நே கொடுத்துருக்காங்க, இர்றீன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம சேர்த்து எழுதணும். நெற்றி, வெற்றி, இங்கே பாருங்கள் தெப்பம், வெப்பம், பெட்டி, மெட்டி, மெட்டு, வெட்டு கொடுத்துருக்காங்களா. இப்போ இங்கே படம் கொடுத்துருக்காங்க, நம்ம சேர்த்து எழுதணும். ஒரு படமும் எழுத்தும் கொடுத்துருக்காங்க. பெரிய பெட்டி, தெரு விளக்கு, அச்சு வெள்ளம். நெக்ஸ்ட் பாருங்கள், கண்ணாடி. கண்ணாடி நீங்கள் தினமும் கண்ணாடி பார்ப்பீங்க இல்லையா, பாருங்கள். மெத்த பெரிய கண்ணாடி வீட்டில் என்னிடம் இருக்கிறது, நித்தம் நித்தன் அதன் முன்னால் நின்றே அழகு பார்த்திடுவேன். எப்படி எப்படி செய்தாலும் என் போல் அதுவும் செய்திடுமே, நன்மை செய்தால் நன்மை தான் நம்மை நாடி வந்திடுமே. இதை வந்து எழுதுன வந்து அழவல்லியப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் வந்து இந்த பாட்டை எழுதியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் பாருங்கள், தேலை பாருங்கள், இது தேனி, இது தேல், இது பேலை பேரிக்காய், பேருந்து, இது மேலே மேசை, மேளம். அடுத்தது வே கொடுத்துருக்காங்க, வேலி, வேர். படமும் சொல்லும் பாருங்கள், கேழ்வரகு, சேவல், தேங்காய், பேருந்து, மேகம், வேர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே எழுத்து கொடுத்துருக்காங்க, இது மாதிரி படம் கொடுத்துருப்பாங்க, இதில் எழுத்து இருக்குது, இது என்ன பண்ணணும், நம்ம ரவுண்ட் பண்ணணும். ஓகேங்களா, இது பாருங்கள், இது ஒரு பேருந்து நிறுத்தம் கொடுத்துருக்காங்க. இப்போ அங்கேருந்து ரோட்டில் வரும்போது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு காட்சி நேரம் இதெல்லாம் 10 மணிக்கு கொடுத்துருக்காங்க. உள்ளே வருக வெளியே அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இது பேருந்து நிலையம், சேலத்தோட பேருந்து நிலையம், பஸ் ஸ்டாப்பு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வாங்க இதில் பாருங்கள், இதே மாதிரி பிக்சர் கொடுத்துருக்காங்க, நம்ம எழுதணும். இப்போ இது என்னது, சேவல், இது தேல், இது தேன்கூடு, இது வந்து தேன்கூடு, மேகம் அடுத்தது வந்து இது தென்கூடு, இங்கே பாருங்கள் இது வேலி, இது மாதிரி கொடுத்துருக்கோம், நம்ம நேம் எழுதணும். இணைத்து எழுதுவேன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது மேளம், மேகம். நெக்ஸ்ட்டு தேல். நெக்ஸ்ட்டு வேர், தேர், நேர், சேர், எல்லாம் சேர்த்து நம்ம எழுதணும். இங்கே பாருங்கள், படம் கொடுத்துருக்காங்க, எழுத்து கொடுத்துருக்காங்க. மேகம் பார், கேழ்வரகு மாவு, பேருந்து நிறுத்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஒரு பிக்சர்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வச்சு நம்ம நிரப்பணும். இங்கே பாருங்கள், வெள்ளம், வெங்காயம், நெல், மேம்பாலம், கேடயம், வெள்ளம். சரியா, நெக்ஸ்ட்டு பறக்கலாம் கண்ணேன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு தாய்க்குருவியும் ஒரு சின்ன குருவியும் இருக்காங்க. அப்போ வந்து அம்மா குருவி என்ன பண்ணுதுன்னா,
கண்ணே வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அதை பொந்துக்குள்ளேருந்து மரத்து பொந்துக்குள்ளேருந்து கூப்பிடுது. அதுதான் அவங்களோட வீடு சரிங்களா. அம்மா எதற்குமா என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு வெளியில் வருது. நம்ம மேலே பறக்கலாம் உயரே பறக்கலாம்னு சொல்லுது. ஐயோ எனக்கு பறக்க தெரியாதே, நான் அந்த சின்ன பறவைல நான் எப்படி என்னால் பறக்க முடியும் அப்படின்னு கேட்குது இந்த குட்டி பறவை. உன்னை என்ன பண்ணும், உன் சிறகு வந்து வளர்ந்துருச்சு, நீ கொஞ்சம் பறந்து பார்த்தா தான் உன்னால் பறக்க முடியும்னு அம்மா சொல்கிறாங்க. அடாடா ஆமாம்மா எனக்கு ரக்கம் முளைச்சிருச்சு, நானும் பறந்து பார்க்கட்டுமா அப்படின்ட்டு பறக்கிறாங்க. ஐ மேலே பறக்கிறேன்னு சொல்லி மேலே பறக்குது. நானும் வருகிறேன் உணவு தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க, பறக்கிறாங்க. அப்போ நம்ம எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாதுன்னு நினச்சோம்னா செய்ய முடியாது, நம்ம கண்டிப்பாக அந்த செயலை செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னா முடிக்க முடியும். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.